வணக்கம் வியூவர்ஸ். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நைட் டைம் வந்து ஹைவேல கார் எப்படி டிரைவ் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க, நம்ம அந்த வீடியோ பார்க்க முன்னாடி நம்ம கிங் ஆஃப் கிங் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி கிங் ஆஃப் கிங் ஃபேஸ்புக் பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க, அந்த வீடியோவில் நம்ம கார் டிரைவிங்கை பற்றி பார்க்கலாம். நைட் டைம் எப்படி காரை ஓட்டணும் சேஃபாக அப்படிங்கிறது தான். அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திங்கன்னா, காரை ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஹேண்ட் பிரேக் போட்டிருக்கு. இப்போ ஹேண்ட் பிரேக்கை வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம காரை மெதுவாக ஃபஸ்ட் கியரில் மூவ் பண்ணுறோம். பாருங்கள், இதான் அந்த இது. ஓகே, இப்போ நான் ஒரு ஹோட்டல்லேருந்து அப்படி கிளம்புறேன். இப்போ ரிவர்ஸ் கியர் போட்டு நம்ம ஹைவேல போகிறோம். பாருங்கள் எப்படி போனோன்னு, பாருங்கள் சேஃபாக. நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்லாம் ஃபுல்லாக போட்டு விட்டுருணும். போட்டு விட்டு நம்ம எந்த பக்கம் திரும்புகிறோமோ அதுக்கப்புறம் நம்ம திரும்புகிறோம். இப்போ ரிவர்ஸில் வண்டி போயிட்டுருக்கு, ஹோட்டல்லேருந்து கிளம்பிட்டோம். இண்டிகேட்டரை போட்டுக்கிடணும். இண்டிகேட்டரை போட்டு இப்போ நம்ம கிளம்பிட்டோம். ஃபஸ்ட் கியர்லாம் மூவ் பண்ணுறோம். அடுத்து கியரை மெதுவாக சேஞ்ச் பண்ணுறோம் செகண்ட் கியருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சீட் பெல்ட்டு, டோர் வார்னிங் எல்லாமே செக் பண்ணிக்கிட்டோம். செக் பண்ணிக்கிட்டு தான் வண்டியை நம்ம ஓட்டணும். இப்போ மெதுவாக நம்ம திரும்ப அந்த பேரல் ரோடுக்கு போகிறோம். ஃபோர் வே டிரைவிங் தான். நைட்டில் எப்படி பண்ணோம், ஹை பீம் லைட்டு. ஓகே, செகண்ட் கியர்லேயே மூவ் பண்ணி போகிறோம். பாருங்கள் ரோட்டில் கரெக்டாக ஏறியாச்சு, ஹோட்டல்லேருந்து ஏறியாச்சு. இப்போ நம்ம அடுத்து தேட் கியரை போட்டுக்காச்சு. தேட் கியரை போட்டு இப்போ வண்டியை மூவ் ஆகிட்டுருக்கு. ஹோட்டல்லேருந்து அப்போ கிளம்பியாச்சு. அடுத்து நம்ம அந்த ஸ்பீடுக்கு தந்தால் இப்போ ஃபோர்த்து கியர் போகிறோம். அடுத்து 40 தாண்டியாச்சுனாலே அடுத்து 40 to 60 வந்து நம்ம சிக்ஸ்த்து கியரில் ஃபிஃப்த்து கியர் போட்டு போகிறோம். ஃபிஃப்த்து கியர் கண்டிப்பாக, அதான் டாப் கியரு. இப்போ அதில் போகிறோம். ரோடை வந்து கரெக்டாக நம்ம அந்த வியூ கரெக்டாக நம்ம ட்ராக்லேயே கரெக்டாக போய்கிட்டு இருக்கணும். அடுத்து ஸ்பீடை வந்து கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணணும். மேக்ஸிமம் ஸ்பீடில் போகாதீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 80 போகலாம், அதுக்கு மேலே 100, 120 இதெல்லாம் போகாதீங்க, அவாய்ட் பண்ணுங்கள். அடுத்து சீட் பெல்ட்டு கண்டிப்பாக போடுங்க. அடுத்து செல்ஃபோன் பேசுகிறத வந்து கண்டிப்பாக தவிருங்க. அடுத்து நம்ம இந்த ட்ராக்கில் கரெக்டாக போய்கிட்டுருக்குறோம். அடுத்து எங்கேயாவது ஒரு வண்டியை ஓவர்டேக் பண்ணி நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா, அதுக்கு வந்து குறைந்தது ஒரு 10 மீட்ரு இடைவெளி விட்டு நீங்கள் அந்த வண்டியை வந்து ப்ராப்பராக லெஃப்ட்டு ரைட்டு மிரரை பார்த்து, நமக்கு பின்னால் வர்ற வண்டிக்கு எந்த வித இடையூறு இல்லாமல் நீங்கள் வந்து அந்த வண்டியை ஓவர்டேக் பண்ணணும். அதே சமயம் ஹார்ன் அடிச்சுக்கோங்க. அடுத்து இண்டிகேட்டர் கண்டிப்பாக நீங்கள் போடணும். ஓவர்டேக்கிங் பண்ணும்போது கண்டிப்பாக இண்டிகேட்டர் போட்டு போகணும். அடுத்து அந்த ஃபோர் வேஸில் ஒரு சில ஊர்கள் ஊடலை வரும்போது அப்போ வந்து என்னென்னா 4 வழி வரும் சாலைகளில். அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, பார்க் லேம்பை வந்து கண்டிப்பாக போடணும். அது 4 பக்கம் லைட் எரியும். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அது வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போகிறீங்க அப்படிங்கிறது வந்து மற்றவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க. அதனால் உங்களை பின்னால் ஃபாலோ பண்ணி வர்றவங்க வந்து தெரிஞ்சுக்கணும், இந்த வண்டி நேராக போகுது, எங்கேயும் திரும்பலை அப்படிங்கிறக்காக போகிறோம். இப்போ நம்ம இதில் கரெக்டாக நம்ம லைனில் கரெக்டாக போயிட்டுருக்கோம். ஓகே, அடுத்து வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் வே லைன் வருது. பாருங்கள், அதில் நம்ம ஹார்ன் அடிச்சுக்கணும். அந்த இண்டிகேட்டரை பார்க்கலாம் ஃபுல்லாக போட்டுக்கணும். நேராக போகிறதுக்கு அர்த்தம் இது, நீங்கள் எங்கேயும் திரும்பலை அப்படிங்கிறது தான். உங்கள் ட்ராக்கில் நீங்கள் கரெக்டாக போங்க. உங்களை ஓவர்டேக் பண்ணி போகிறவங்கள நீங்கள் கண்டுக்கிடாதீங்க, அவங்க போய்கிட்டுருக்கட்டும். அடுத்து நீங்கள் ஓவர்டேக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சிக்னல் போடுங்க. நைட்டு சிக்னல் போட போகாதீங்க. அடுத்து வந்து மேடு பள்ளங்களை வந்து கண்டிப்பாக பார்த்து, அதுக்கு தகுந்தால கியரை வந்து ஸ்லோ பண்ணி பார்த்து கொண்டு போங்க. உங்கள் ஸ்பீடுக்கு தகுந்தாப்புல நீங்கள் வந்து கண்டிப்பாக கியரை வந்து சேஞ்ச் பண்ணியே ஆகணும். அடுத்து இப்போ வந்து ஹைவேல நம்ம போகிறதுனால இந்த செடிகள்லாம் பார்க்குறீங்க, பொல்யூஷன் கண்ட்ரோல் செடி வச்சுருக்காங்க. இப்போ அந்த ரெண்டுக்கும் இடைவெளியில் நம்மளுடைய ட்ராக்கில் போகும்போது குறைந்தது அந்த ட்ராக்
ரெண்டு கோடுக்கு இடையில் ரெண்டு அடி ரெண்டு அடி விட்டு நம்ம சென்டராக போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரைட் சைடு ரெண்டு அடி, லெஃப்ட் சைடு ரெண்டு அடி, அப்போனா நம்ம வண்டி வந்து கரெக்டாக போகுது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து லோ பீம், இதுதான் லோ பீமு. அடுத்து ஹை பீமு, லோ பீமு ஹை பீமு, இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஏன்னா சில உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறபோது லோ பீம் போட்டுக்கோங்க. அடுத்து லாங்காக வியூ தெரியணும் அப்படின்னா ஹை பீம் போட்டுப்போங்க. அடுத்து முன்னால் போட வாகனத்தை நீங்கள் ஓவர்டேக் பண்ணும்போது கண்டிப்பாக சிக்னல் போடுங்க. இப்போ நான் வந்து இந்த மினி லாரியை வந்து ஓவர்டேக் பண்ணுறேன், அப்போ சிக்னல் போட்டேன் லெஃப்டில், சிக்னல் போட்டு அடுத்து நம்ம ரைட்டில் ரைட் சிக்னல் போட்டு நம்ம ட்ராக்கில் ஏறணும் கரெக்டாக. இதுதான் ப்ரொசீஜர். அடுத்து பைக்கு வரும், அதுக்குலாம் கரெக்டாக நம்ம பார்த்து போகணும். குறுக்க வருவாங்க, ஓகே. அடுத்து இந்த ஹைவேல ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, எப்போனாலும் யாரா ஒரு ஆள் அந்த இதிலேருந்து உள்ளே வரலாம். ஏன்னா அந்த செடி ஓரமாக இருப்பாங்க, பைக்கு அல்லது ஆட்கள் அல்லது நாய் ஏதாவது அனிமல்ஸ் வரலாம். அதனால் நீங்கள் கேர் பண்ணி வண்டியை ட்ரைவ் பண்ணணும். உங்களுடைய பார்வைகள் வந்து ரொம்ப தெளிவாக பார்த்து இது பண்ணணும். அடுத்து நைட் ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் அசதியாக இருந்துச்சு, கொஞ்சம் தூக்கம் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வண்டியை வந்து ஓரம் கட்டி ஒரு நல்ல இடத்துல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போகலாம். இல்லை எனக்கு டீ குடித்தா சரியாயிரும் அப்படின்னா நீங்கள் டீ சாப்பிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு போனால் அது ரொம்ப நல்லது, ஓகேயா. கூடுமான முறை நீங்கள் வந்து அதாவது ஸ்பீடை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸ்பீடை வந்து போகாதீங்க, ஒரு குறிப்பிட்ட லெவல் நார்மல் ஸ்பீடு நமக்கு போதும். இந்த 60-70 அல்லது 70-80 ஓகே, அதுக்கு 100-120-150 அப்படிலாம் போகாதீங்க, அது வந்து நமக்கு சேஃப் கிடையாது, ஓகே. அதே மாதிரி செல்ஃபோனை வந்து கண்டிப்பாக பேசுகிறத அவாய்ட் பண்ணுங்கள். அதுமாதிரி செல்ஃபோனில் படம் பார்க்குறது, அதுமாதிரி நம்ம சிஸ்டம் காரில் சிஸ்டம் இருக்குது அதுலேயும் நீங்கள் படம் பார்க்குறது, அதை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அப்படி பார்க்குறதுனால உங்களுடைய கேர் வந்து என்ன ஆகுதுன்னா அப்படியே டைவெர்ட் ஆகுது. அதனால் நீங்கள் ஒரு கேர் பண்ணி வண்டியை ட்ரைவ் பண்ணணும். ஸ்டீரிங்கை வந்து கரெக்டாக பிடிச்சிக்கிடணும். அடுத்து லாங் ட்ரைவ் போகும்போது உங்களுக்கு கியர் வந்து சேஞ்ச் பண்ண அவசியமே இல்லை. ஏன்னா ஒரே டாப் கியர் 5th கியர் தான், அந்த கியரை போட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது. எங்கேயாவது பேரிகேடு வச்சா மட்டும் உங்களுடைய ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கியரை வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். 3rd கியரோ அல்லது 4th கியரோ வச்சு சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி நீங்கள் ஒரே கியரில் போயிடலாம். ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.